திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது சிவலோகநாதர் திருக்கோவில் திருப்பொன்கூர். காவேரி வடகரை பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் 20வது ஸ்தலமாக விளங்குற இந்த திருப்பொன்கூர் ஆலயத்தில் இறைவருடைய பெயர் சிவலோகநாதர், அம்மனுடைய பெயர் சௌந்தரிய நாயகி, சொக்க நாயகி அப்படின்னு இரண்டு பெயர்கள் இருக்கு. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் அருளியிருக்கிற பதிகம் 1, திருநாவுக்கரசர் அருளியிருக்கிற பதிகம் 1, சுந்தரர் அருளியிருக்கிற பதிகம் 1 அப்படின்னு மொத்தம் 3 பதிகங்கள் இருக்கு. மோராலும் பாடல் பெற்ற சிவஸ்தலம் அப்படிங்கிற பெருமை இந்த தலத்துக்கு இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது? வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்து திருப்பனந்தான் போகிற சாலையில் மேற்கே 3 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு புறம் தின் திருப்பொன்கூர் ஊருக்கு போகிற கைகாட்டியும், இன்னொரு பக்கம் திருப்பொன்கூர் சிவலோகநாத சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு வளைவு இருக்கும். அந்த வளைவில் நுழைஞ்சி 1.5 கிலோமீட்டர் போனோம்னா சாலை ஓரத்திலேயே கோயில் இருக்கு. கோயில் வாசல் வரை வாகனங்கள் போகிறதுக்கு வசதி இருக்கு. புங்க மரத்தடியில் சிவபெருமான் இருந்து தரிசனம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இந்த ஊருக்கு திருப்பொன்கூர் அப்படின்னு பேர். திருநாளை போவார் நாயனார் நந்தனார் உடைய முழு பெயர். தம்மை நேராக தரிசனம் செய்து வணங்கும் பொருட்டு இந்த தலத்து இறைவன் சிவலோகநாதர் தமக்கு முன்னாடி இருந்த நந்தியை சிறிது விலகி இருக்குமாறு செய்தருளிய தலம் வந்து இந்த திருப்பூன்கூர். நந்தனார் வந்து ஒரு கீழ்குளத்தில் பிறந்தவராக இருந்ததுனால ஆலயத்துக்கு உள்ள போகிறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. வெளியே இருந்தே அவர் வந்து வழிபட்டுட்டு போனார். அப்போது இறைவனுக்கு முன்னாடி நின்றிருக்க நந்தியினால் இறைவனை முழுசாக பார்க்க முடியலை அப்படிங்கிற ஆதங்கம் வந்து அவரோட மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இதை அறிஞ்ச சிவபெருமான் நந்தனாருடைய இறைபக்தியே உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ஆணைப்படி நந்திட்ட சொல்ல நந்தியும் சற்று விலகி நின்று நந்தனார் வந்து முழுவதாக தரிசனம் செய்கிறதுக்கு வழிபட்டு கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற இந்த நந்தனார்க்கு வழிவிட்ட நந்தியம் பெருமானுடைய சில சிறந்த வேலைப்பாடுகளோட ஒரே கல்லில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இந்த ஆலயத்தில் மேல்புறம் உள்ள ரிஷப தீர்த்தம் வந்து நந்தனாருக்காக விநாயகர் ஒரே இரவில் வெட்டின தீர்த்தம் அப்படிங்கிற பெருமை உடையது. கோயில் அமைப்பு பார்த்தோம்னா 3 பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் 1 இருக்கிற இந்த தலத்துக்கு 5 நில ராஜகோபுரம் இருக்கு. 2 பிரகாரங்களோட காட்சி தருது. கோபுரவாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சோம்னா விசாலமான திறந்த முற்றுவெளி இருக்கு. வெளிப்பிரகாரத்தில் குளம்பெற்றிய விநாயகர் சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் தலமரமும் பிரம்மலிங்கமும் இருக்கு. கவசமிட்ட கொடிமரத்தை பெரிய நந்தியை சற்று விலகியுள்ள கடந்து போனோம்னா உள்வாயில் நம்ம அடையலாம். உள்வாயில் மேற்கு புறத்தில் வண்ண சுதையில் பஞ்சமூர்த்திகளை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். துவார விநாயகரை வணங்கி உள்வாயில் கடந்து உள் பிரகாரத்தில் இடப்பால் சூரியன் நால்வரோட கலிக்காமருக்கு சேர்ந்த சன்னிதி, சுந்தர விநாயகர் சன்னதி இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிற சோமஸ்கந்தர் பெரிய திருமேனியோட இந்த தலத்துக்கே ஒரு தனி சிறப்பாக காட்சி தர்றார். இதுக்கப்புறமா வந்து சூரியனும் அக்னியும் வழிபட்ட லிங்கங்கள் இருக்குது. ஆறுமுகர் சன்னதி, தத்புருஷர் சன்னதி, அகோர வாமதேவ சன்னதி, சத்யஜோத முகங்கள் பெயரில் அமைஞ்சிருக்கிற லிங்க பானங்கள் எல்லாமே இருக்குது. கஜலட்சுமி முதலிய சன்னதிகளும் இருக்குது. இடதுபுறம் அம்பாள் சன்னதி தனியாக வலம் வரும் அமைப்போடு அமைஞ்சு இருக்குது. நவகிரகம், பைரவர், சந்திரன் சன்னதிகளை தொழுது வளம் முடிஞ்சு போனோம்னா நேரே சுவாமி சன்னதி இருக்கு. மூலவர் சற்று குட்டையான பானத்தோட இங்கே வந்து காட்சி தர்றாரு. இங்கே இருக்கிற சிவலிங்கம் மண் புற்றினால ஆன சுயம்பு லிங்கமாக இருக்கிறதுனால அது மேலே ஒரு குவளையை சாத்தி வச்சு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த குவளையை வந்து புனுகு சாத்துறதுக்காக வருஷத்தில் 1 எடுக்கும்போது மட்டும்தான் மூலவரை வந்து மூலரூபமாக தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இறைவருடைய கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், பிக்ஷாடனர், அகத்தியர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, அர்த்தநாரீஸ்வரர், பைரவர் இவங்க எல்லாரும் இருக்காங்க. பிரம்மா, இந்திரன், பதஞ்சலி முனிவர்,
வியாக்கிரபாதர் மற்றும் ஏர்கோன் கலிக்காம நாயனார் விரல் மீண்டர் ஆகியோர் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு. இந்திரன் சன்னதிக்கு இடது புறம், இறைவன் சன்னதிக்கு இடது புறத்தில் அம்பாள் சொக்கநாயகியோட சன்னதி தனி கோவிலாக ஒரு சுற்றுப்பிரகாரத்தோட நமக்கு காட்சி தரும். சுந்தரர் வந்து இந்த இடத்துல இயற்றியிருக்க பதிகத்தில் அதோட வரலாறு பார்த்தோம்னா, ஒரு முறை சுந்தரரும் அவரோட நண்பருமான ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் இந்த தலத்துக்கு வருகை புரிஞ்சாங்க. அந்த சமயம் வந்து திருப்பூன்கூரிலும் அதை சுற்றி இருக்க பகுதிகள்லையும் பல காலமாக வந்து மழை இல்லாமல் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த பகுதி அரசாண்டுகிட்டு இருந்த மன்னர்கிட்ட சுந்தரர் போய், கோயிலுக்கு 12 வேலி நிலையம் எழுதி கொடுத்தீங்கன்னா மழை பெய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லி, அதன்படி அரசனும் சம்மதிக்க சுந்தரர் பதிகம் பாடி மழை பெய்ய செய்தருளினார். அதுக்கேற்ற மாதிரி இறைவரும் 12 வேலி நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பெய்ய ஆரம்பித்த மழை நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு, அந்த மழையை நிறுத்துறதுக்காக சுந்தரர்கிட்ட வேண்டி மறுபடியும் ஒரு 12 வேலி நிலத்தை மன்னன் வந்து திருப்பூன்கூர் கோயிலுக்கு எழுதி வைத்தார். இதை சுந்தரர் வந்து செய்து கொடுத்து அருளினார் அப்படிங்கிறது வரலாறுல சொல்கிறார். இதை வந்து இந்த தலத்து மேல சுந்தரர் பாடி அருளி இருக்கிற பதிகத்துல அவர் வந்து எடுத்து சொல்றார். சுந்தரர் வந்து அந்த நாளன் உன்னடைக்கலம் புகுந்து அப்படிங்கிற தொடங்குற தன்னோட பதிகத்துல 2வது பாடல்ல குறிப்பிட்டு பாடி இருக்கிறதுல சொல்றாரு, வையகம் முற்றும் மாமலை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருவோம், உய்ய கொள்மற்றெங்கலை என்ன ஒளிக்கொள் வெண்முகிலாய் பறந்தெங்கும் பெய்யும் மாமலை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் செய்கை கண்டு நீ திருவடி அடைந்தேன் செலும் போலிற்று பூண்குருளானே அப்படின்னு அவர் பாடியிருக்காரு. இன்னொரு வரலாறு குறிப்பிட்டு சிவபெருமான் வந்து திரிபுரத்தை எரிச்சப்போ அதில் அழியாமல் நின்ற அசுரர்கள் 3 பேரில் 2 பேரை வந்து தன்னோட கோயிலுக்கு காவலர்களாக நியமித்து 3வதாக இந்த அசுரன்கிட்ட தான் நடனம் ஆடும்போது கீழே இருந்து மத்தளத்தை வாசிக்கும்படி அவருக்கு ஆணையிட்டார். அதுபடி சுந்தரர் வந்து அவரோட பதிகத்தில் சொல்கிறாரு, திருபுர அசுரர்களுக்கு அருள் செய்ததை அறிஞ்சு அடியேன் வந்து உன் திருவடியை அடைஞ்சிருக்கேன், என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு அந்த பாடலில் இறைவன்கிட்ட வந்து சுந்தரர் கேட்குறார். மூவையில் செற்ற ஞானுயிருந்து மூவரில் இருவர் நின் திருக்கோயிலின் வாய்த்தல் காவலார் என்றேவிய பின்னே ஒருவன் நீகரி காடரங்காக மானை நோக்கியார் மானடம் மகிழ மணிமூலாமக்கவருள் செய்த தேவதேவன் நின் திருவடி அடைந்தேன் செலும் பொழில் திருப்பூன் குருளானே அப்படின்னு தன்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு சுந்தரர் வந்து இந்த தலத்து இறைவன் நோக்கி பாடி இருக்காரு. அவர் பாடியிருக்கிற மாதிரியே இந்த தளத்தில் இருக்க நடராஜ சபையில் நடராஜர் வடிவம் வந்து ரொம்ப கலையழகோடு இருக்குது. சுந்தர பதிகத்தில் பாடியிருக்கிற மாதிரி அந்த பாதத்துக்கு பக்கத்தில் ஒரு உருவம் அமைஞ்சு தன்னோட 4 கரங்களாலும் பஞ்சமுக வாத்தியங்களை அடித்து மணி முழக்கிறத வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இந்த தளத்துக்கு மேலே அருளியிருக்கிற பதிகம் 1வது திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. அவர் சொல்றாரு, முந்தி நின்ற வினையளவை போக சிந்தி நெஞ்சே சீவினார் திருப்பூன்கூர் அந்தமில்லா அடிகள் அவர் போலும் கந்தமல்கு கமல் பூன் சடையாரே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல இந்த தலத்து இறைவனையும் இந்த தலத்து இறைவியையும் போற்றி அருளி பாடியிருக்காரு. நம்மளும் வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு முறை இந்த திருப்பூன்கூர் ஸ்தலத்துக்கு வந்து அம்மனையும் இறைவியையும் வணங்கி எல்லா அருளும் இறைவன் இறைவி எல்லாருக்கும் வணங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டோருக்கும் நிறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.